பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தியானிக்கிற தான இனிதான பதிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். நீங்க பரிசுத்த ஒய் நாட்களில் இருப்பதனால ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:2, மூன்றாவது ஓய்வு நாட்கள் என்று பார்க்குறோம். இன்றைக்கும் எழுத்தின்படி இது மூன்றாவது ஓய்வு நாட்களாக இருப்பதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பவுல் தன் வழக்கத்துபடி அவர்கள் எதை உபதேசித்தார்? 17:2 பார்க்க, வேத வாக்கியங்கள் நியாயங்கள் எடுத்து அவர்களுடன் அவர் சம்பாதித்தார் என்று பார்க்குறோம். ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்கள் நியாயங்கள் எடுத்து ஜனங்களுக்கு சம்பாதிக்கிறப்போ அது ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது பார்க்குறோம், பவுல் எதை செய்தார் ஜனங்களுக்கு? நான் உங்களுக்கு அறிவிக்க இந்த இயேசு கிறிஸ்து என்று காண்பித்தார். ஓய்வு நாட்டில் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். மூன்றாவது சொல்லப்படுவது, இயேசு கிறிஸ்துவை சிஷ்டாங்கப்படுத்தினாராம். தேவன்தான் இயேசு தான் உண்மையான கடவுள் என்று ஜனங்களுக்கு சிஷ்டாங்கப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுது. பவுலோட பிரசங்கத்தை கேட்டு 17 பார்க்குறோம், என்ன பொருந்திய ஸ்திரீகள் அநேகர் விசுவாசித்து பவுலும் ஸ்ரீகளாவையும் சேர்த்து கொண்டாங்களாம். அவனோட பிரசங்கத்தை கண்டு அவனை சேர்த்து, இன்னைக்கு சத்தியத்தை சொல்கிறவங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆமென்.